ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, கடன் பிரச்சனை தீர என்ன வழி? சுருக்கமான ஒரு பரிகாரம், அதாவது கடன் பிரச்சனை தீர என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால, தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. கடந்த காலங்களில் புராணங்களில் சொல்லியிருக்கு இல்லையா, அதாவது சாஸ்திர ரீதியாகவே, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வந்தன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடன் வாங்கணும் அப்படின்னாலே தகுதி இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும், அல்லது தகுதி இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அவல நிலையிலிருந்து கௌரவம் கிடைப்பதற்கு, அந்த கடனை வந்து உடனே கட்டி தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக எல்லோருமே வாங்கின கடனை திருப்பி செலுத்தணும்னு தான் நினைக்கிறோம் வாங்கும்போது. ஆனால் திருப்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது அதற்காக உங்களுடைய கௌரவம் பாதிக்குது இல்லையா, அதாவது கௌரவமாக வாழ வேண்டிய நீங்கள் கலவரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி கலவரமாக உள்ள கடன் வாங்கிய பாக்கியவான்கள் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கும், கடன் பிரச்சனை தீரும். அதாவது கடன் வாங்கக்கூடிய நாளை விட அந்த கடன் திருப்பி செலுத்தக்கூடிய நாள், அதாவது முழு தொகையும் செலுத்த முடியாட்டி பரவாயில்லைங்க, முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் தொகையை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமே முடிவுக்கு, அதாவது மிக விரைவிலேயே முடிவுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து, அதே செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டு பைரவர் சன்னதியிலிருந்து வீட்டுக்கு வருகிற வழியில் தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, அதில் குறிப்பாக கவிச்சி நான்வெஜ் சம்மந்தப்பட்ட அசைவ உணவுகளை வாங்கி தெருநாய்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் வந்து மறுபடியும் பைரவர் சுவாமியை நினச்சிக்கிட்டு ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து ஒரு அகல் விளக்கில் போட்டு வைங்க, அல்லது உண்டியல் இருக்கும் பாருங்கள், மண் விளக்கில், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் இருந்துகிட்டு இருக்கும், அந்த மண் உண்டியலில் ஒரு பொன், அதாவது ஒரு காசு எடுத்து போடுங்க. ஒவ்வொரு முறையும் கடன் கொடுத்ததுக்கப்புறம் இதே அந்த கடன் தொகையை செலுத்தும் பொழுது ஒரே ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து இந்த மண் உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. மிக விரைவிலேயே இந்த மாதிரியான இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடிவு காலம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்னும் சில பேருக்கு கனவு கண்ட மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு வருமானம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக முழு கடனையும் ஒரே தவணையில் திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். இந்த மாதிரி மண் உண்டியலில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காசு, அல்லது மண் விளக்கில் அகல் விளக்கில் இதே மாதிரி மண் உண்டியல் கிடைக்காதவங்க அகல் விளக்கில் கூட இந்த மாதிரி காசு எடுத்து வைக்கலாம். இப்படி எடுத்து வைக்கக்கூடிய காசு வந்து கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அந்த மொத்த காசையும் எடுத்துகிட்டு போய் திருப்பதியில் போடலாம், திருப்பதி உண்டியலில் செலுத்தலாம், அல்லது உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் வந்து உண்டியலில் செலுத்தலாம், அல்லது இதே மாதிரி உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்தலாம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காசை கொண்டே நீங்கள் உண்டியலில் போட்டாலும் போடாட்டியும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் வாழ்க்கையில் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி திரும்பவும் கடன் வாங்கி நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள இந்த வழியும் எடுத்து சொல்லிக்கிறேன். அதனால் இந்த காசு சேர்ந்ததுக்கப்புறம், கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம், அகல் விளக்கு அல்லது மண் உண்டியலில் இருக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டியலில் போடுறது நல்லது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போட்டால் நல்லதாக நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத விட, இந்த மாதிரி குலதெய்வத்திற்கோ அல்லது திருப்பதிக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய மண் விளக்கில் இருக்கக்கூடிய காசை காயின்ஸை கொடுக்கும் பொழுது அடுத்த முறை நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு, அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய, இது பரிகாரம் கிடையாதுங்க, ஒரு சிறு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை முறையாக செய்யக்கூடிய பாக்கியவான்களுக்கு கடன் பிரச்சனை தீருது அப்படிங்கிறத விட, மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரவே கூடாது, நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.